This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. நடிகர் சியான் விக்ரம் அவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி சோசியல் மீடியால நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதாவது அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் தீவிர சிகிச்சை பிரிவுல மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் அவரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தது உண்மைதான். பட் அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இதனால ஒரு சில பேரு ஃபால்ஸ் ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ விக்ரம் அவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி அவருடைய மகனான த்ருவ் விக்ரம் அவர்கள் ரொம்பவே கிளியரா அவருடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டியர் ஃபேன்ஸ் அண்ட் வெல் விஷர்ஸ், அப்பாக்கு ரொம்பவே லேசா நெஞ்சுகிட்ட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் அந்த காரணத்துக்காக தான் அவரு ட்ரீட்மெண்ட்க்கு போயிருந்தாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி தவறான ரிப்போர்ட்ஸ் நம்பாதீங்க. இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் கேட்கும் போது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு, ரொம்பவே வலிக்குது. இதனால நாங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு அவருக்கும் சரி எங்களுடைய குடும்பத்துக்கும் சரி இந்த நேரத்துல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரைவசி கொடுங்க. சியான் இப்ப நல்லா இருக்காரு அண்ட் மேக்சிமம் இன்னும் ஒரு நாள்ல அவரு டிஸ்சார்ஜ் ஆகிடுவாரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த தவறான ரூமர்ஸ் எல்லாம் இனிமே எதுவும் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படின்றதையும் நம்புறேன் அப்படின்னு சொல்லி த்ருவ் விக்ரம் அவர்கள் இந்த ஒரு போஸ்ட அவருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ அவர் இதை போட்டதுக்கு அப்புறமா தான் சியான் நலமோட இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் நிம்மதியா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி தவறான ரூமர்ஸ் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ண வேணாம், தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த பிரைவசி கொடுங்க அப்படின்றதையும் அவரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சோ கரெக்டா ஜூலை 8ஆம் தேதி ஈவினிங் தான் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துடைய கிராண்ட் டீசர் லான்ச் ஈவெண்ட் நடந்தது. சியான் விக்ரம் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால அவரால் இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க முடியல. பொன்னியின் செல்வன்ல ஆதித்ய கரிகாலன் கதாபாத்திரத்துல சியான் விக்ரம் அவர்கள் நடிக்கிறாரு. இந்த டீசர்ல ரொம்பவே கம்பீரமா இந்த யானை மேல உட்கார்ந்துட்டு அந்த கதவை உடைச்சுக்கிட்டு வர்றதா இருக்கட்டும், அண்ட் இது எல்லாமே அவளையும் மறக்கத்தான் என்னையும் மறக்கத்தான் அப்படின்ற ஒரு டைலாகா இருக்கட்டும், சோ இது எல்லாத்திலையும் பயங்கரமா மிரட்டி இருந்தாரு. த்ருவ் விக்ரம் அவர்களும் பொன்னியின் செல்வன் டீசர்ல விக்ரம் அவர்களுடைய போர்ஷன்ஸ் அவருடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இது எல்லாத்தையும் பார்த்து இந்த பெரிய ஈவெண்ட்ல உங்களை மிஸ் பண்ணோம் சியான், ரொம்ப சீக்கிரமாவே நீங்க குணமடைஞ்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நலமோட நீங்க வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனதார அவங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளை பகிர்ந்துட்டு வராங்க. சோ சியான் அவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பத்தி த்ருவ் விக்ரம் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த நியூஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் லைக் ஜுவல்லரி அவுட் ஆஃப் பிரஸ்ட் மில்க் அப்படிதான் தோணுச்சு. ஆனால் அது வந்து அந்த ஒரு ஃபேஸில் மட்டும்தான் என் கூட இருக்கும். அதுக்கப்புறம் நான் நினச்சா கூட ஐ கே நாட் ப்ரொடியூஸ் மில்க், யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி சேவ் பண்ணி வச்சு அதில் ஒரு ஜுவல்லரி, அதுலேருந்து ஒரு ஒரு நாட் ஜஸ்ட் அ ஜுவல்லரி, யூ கேன் ஹேவ் இட் அஸ் அ சௌவினியா, அந்த மாதிரின்னு நினைக்கும் போது இட்ஸ் ஸோ நைஸ்.